ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அற்புதமான மீன் மசாலா ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மீன் மசாலா ரெசிபி பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், கப்பக்கிழங்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைடிஷாக இருக்கக்கூடிய ஒரு மீன் மசாலா தாங்க. அப்படிப்பட்ட அந்த மீன் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மீன் மசாலாவை ஒரு முறை நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா இதனுடைய டேஸ்ட்டு வந்து அடிக்கடி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் மீன் மசாலா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீன் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். 10 நம்பர்ஸ் வந்து வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்து சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், ஃபைனலாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு வந்து பிழிஞ்சு விட்டுருவோம். அவ்வளோதாங்க, இதெல்லாம் சேர்த்து ஐஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட எல்லா பொருளையும் நல்லா நைஸ் மசாலா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போது மீன் மசாலா பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ மதிப்புள்ள மீன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டில் தேவையான அளவு மட்டும் எடுத்து நம்ம இந்த மீனில் அப்ளை பண்ணிக்குவோம். மீதி மசாலா வந்து நமக்கு மீன் மசாலா பண்ணும்போது தேவைப்படும், அதனால் நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ மசாலா எடுத்துக்குவோம். மீதி வந்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம இந்த மசாலாவை மீனில் நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். வரமிளகாய் சேர்க்கறது வந்து உங்கள் காரத்துக்கு அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கிறங்க. நான் வந்து எனக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். இது ரெஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம இம்மிடியட்டாக இதை பொரிச்சிருவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, மீன்களை வந்து எண்ணெயில் சேர்த்துருவோம். மசாலா தடவுல எல்லா மீனையும் நம்ம இப்போ வந்து ஆயிலில் சேர்த்துட்டோம். இது ஒரு பக்கம் நல்லா பொரியட்டும். மீன் ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு, அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருவோம். சுட சுட சோறு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கப்பைக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். மசாலா அவ்வளோ சூப்பராக மணக்குதுங்க, நீங்கள் நிறைய புளியும் செஞ்சு பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கும் நமக்கு. திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் சேர்த்துட்டு அடுத்த பக்கம் வேகிறதுக்கு விட்டுருவோம். இப்போ மீன் ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துருவோம். எல்லா மீனையும் இப்போ வந்து பொரிச்சு எடுத்துட்டோம். வாங்க இப்போ அடுத்து நம்ம மீன் மசாலா பண்ணிடலாம். மீன் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 2 பச்சை மிளகாய் கீறினது சேர்த்துக்குவோம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மீனுக்கு மசாலா சேர்த்துட்டு பேலன்ஸ் மசாலா வச்சிருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துருவோம். இதில் மசாலா சேர்த்துட்டு மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா பச்சை வடை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். இந்த மாதிரி மீன் மசாலா பண்ணி சுட சுட சாதத்தை கூட சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், அதே மாதிரி வெரைட்டி சாதத்துகளுக்கு சைட் டிஷ்ஷாக செம்மையாக இருக்குங்க. நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மீன் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மீன் பொரிக்கும் போதும் சேர்த்துருக்கோம், தக்காளி வதக்கும் போதும் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து
கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி போட்டு விட்டுருவோம். நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வரட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணுவோம். பாருங்க கிரேவி நல்லா வத்திட்டு ஆயில் பிரிஞ்சு நிக்குது. இப்போ இதை நம்ம கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா மீன், அதை சேர்த்துருவோம். மீன் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும். இந்த மீன் மசாலா பண்றதுக்கு உடையாத மீன்கள் தான் செட் ஆகும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுருவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி போட்டு ஓபன் பண்ணுவோம். பாருங்க எவ்வளவு அருமையா பார்க்கவே அப்படியே நாவில எச்சில் ஊற அளவுக்கு நல்ல ஒரு ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எண்ணெயும் செப்பரேட் ஆயிடுச்சு. இப்ப இத மறுபடியும் நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க நம்ம இந்த மாதிரி கிளறும் போது அந்த மீன் வந்து உடையாம இருக்கணும். அந்த மாதிரி மீன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்ப நமக்கு ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா மல்லி இலை தூவிக்குவோம். மல்லி இலை சேர்த்து மறுபடியும் இதை அப்படியே லைட்டா கலந்து விட்டுருவோம். மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துட்டோம். அவ்வளவுதாங்க, நமக்கு அருமையான டேஸ்டியான ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்குவோம். பாருங்க இப்ப அருமையான டேஸ்டியான ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் பண்ணிருக்க இந்த ஃபிஷ் மசாலா பாத்தீங்கன்னா சுட சுட சோறோட சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம சப்பாத்தி, இடியாப்பம், கப்பக்கிழங்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைடிஷா இருக்குங்க. நான் பண்ணிருக்கிறது போலயே நீங்களும் பண்ணி பாருங்க. உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் பண்ணிருக்க இந்த ஃபிஷ் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போல நல்லதொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.